அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மருதி. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை மையனூர் மெயின் பறவை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த கபடி போட்டி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முதல் முறையாக அதிக பரிசுதகை கொண்ட ஒரு கபடி போட்டியாக இந்த கபடி போட்டி வந்து இருக்கும். இந்த போட்டி 5, 6, 7 ஏப்ரல் மாதம் வந்து நடைபெற இருக்கிறது. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி ஏப்ரல் இந்த மாதம்னா அடுத்த மாதம் ஏப்ரல் 5, 6, 7 வந்து நடைபெற இருக்கிறது. இந்த டேட்டை வந்து குறித்து வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் இந்த போட்டி. இந்த போட்டிக்கு முதல் பரிசாக 150,000 மிகப்பெரிய பரிசு தொகை. சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கபடி போட்டியில் மிகப்பெரிய பரிசு தொகையாக வந்து இந்த பரிசு தொகை வந்து நான் பார்க்குறேன். 150,000 ரூபாய் முதல் பரிசும், 100,000 ரூபாய் இரண்டாம் பரிசும், 3ஆம் பரிசு 60,000, 4ஆம் பரிசு 50,000 வந்து வழங்கப்படுதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவார்டர் ஃபைனலில் தோல்வியிடக்கூடிய அணிகளுக்கு வந்து தலா 25,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் ப்ரீ குவார்டர் ஃபைனலில் தோல்வி அடைக்கிற அணிகளுக்கு வந்து தலா 10,000 வந்து வழங்கப்படும் என்ற செய்தியை வந்து தெரிஞ்சிருக்காங்க. சிறந்த விளையாட்டு வர சிறப்பு பரிசுகள் வந்து ஏராளமாக வந்து வழங்கியிருக்கிறாங்க. எல்இடி டிவி, இன்னும் நிறைய பரிசுகள் வந்து வழங்கப்படுவதாக வந்து அந்த அணி நிர்வாகம் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிக்கு முன்பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்துருக்காங்க. அந்த முன்பதிவுக்கான எண்ணம் வந்து நான் கீழே ஸ்க்ரோலில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு தொடர்பு தொலைபேசி வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு வந்து செஞ்சுக்கணும். அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியோடு வந்து முன்பதிவு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. முழுக்க முழுக்க வந்து முன்பதிவு மட்டும்தான் அந்த போட்டிக்கு வந்து வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்ச மாதிரி அதிகம் பிளான் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியோடு இந்த போட்டிக்கான பதிவு வந்து நிறுத்தப்படும். முன்பதிவு மட்டும்தான் அந்த போட்டி வந்து நடத்தும். ஆனால் அப்போ தான் வந்து பிளானிங் கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா மிகப்பெரிய பரிசு தொகை கொண்ட போட்டி வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு குறைகள் வந்துடக்கூடாது என்பதை வந்து கருத்தில் கொண்டு முன்பதிவு வச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு வந்து நீங்கள் தொடர்பு 4 மணி வரைக்கும் நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் தொடர்பு கொண்டா கூட அவங்க வந்து முன்பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி முன்பதிவு. இந்த மாதிரி முன்பதிவு பற்றிட்டா ஒரு எவ்வளோ டீம் கலந்துக்கிறாங்கன்றதை அந்த அணி வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த போட்டிக்கும் வந்து முன்னாடி ஒரு பிளான் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம இந்த போட்டியில் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான கபடி போட்டி வந்து நடைபெற இருக்குது. சேலம் மாவட்டத்திற்கு பார்வையாளர்களுக்கும் சரி, விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, மிக ஒரு சூப்பராக இருக்கும், மிகப்பெரிய ஒரு கபடி போட்டியாக இருக்க போகுது என்பதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கீழே வந்து ஸ்கூலில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீ அணி நிர்வாகத்தை வந்து தொடர்பு கொண்டு கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் ஒரு கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இந்த கபடி போட்டி கொடுத்தா கூட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து தங்கு மாசி இருவழி பயண செலவு இரண்டுமே வந்து ரெடியாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியூர்லேருந்து வரக்கூடிய அத்தனை நிலைக்கு வந்து இருவழி பயண செலவு வந்து தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முன்பதிவும் கூட இந்த இருவழி பயண செலவுக்காக தான், அதுவும் கூட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வராங்கன்றதை இங்கே பிளான் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து இருவழி பயண செலவு கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து பகிர்ந்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெஷலியாக வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக வந்து இந்த முன்பதிவு வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எனவே வந்து கபடி விளையாட்டியவர்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நிறைய அணிகள் கலந்துக்கிட்டு தன்னோட விளையாட்டு தரனை காட்டணும், தன்னோட மண்ணில் வந்து விளையாடணும் அப்படின்றது தான் அது அந்த மெயினூர் மெயின் பறவையோட மிகப்பெரிய ஆசையாக வந்து இருக்குது. நன்றி, வணக்கம். நான் உங்களை வந்து சந்தன காட்டு ஜனால் பேசுகிறோம். சரித்திரம் நாளை உங்களை பேசுகிறோம். தடவா பேசி அன்புடன் நான் மீண்டும் இன்னொரு கபடி குறித்த தகவல் வந்து பகிர்ந்து கொள்ளுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.